உங்களுக்கு மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. என்னடா காலையில இருந்து வர அப்படி தத்தா எங்கிட்ட எங்கிட்டுமே தெரியல. இருந்து இந்த சைடு இதா பாப்போம். எங்க என்னன்னு கேளுங்க. அதாவது தமிழ்நாட்டு லெவல்ல சாஃப்ட் லிமுக்கு ஒரு கான்டெஸ்ட் வச்சிருக்காங்க சரியா. அது பழைய காலத்துல எப்படி இருப்பாங்க தெரிஞ்சீங்களா? அவார்டு வின்னிங் காண்டி எடுத்து உங்களை அங்க போனா நல்லா ஹிட் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், பெரிய பெரிய அவார்டு ஸ்டேஜ் எல்லாம் பெரிய பெரிய ஸ்டேஜ், நீங்க ஒரு ஆளு அங்க நின்னு அவார்டு வாங்குவீங்க. ஆமா அப்படி அவார்டு வாங்கினீங்கன்னா அதுக்கடுத்து பெரிய பெரிய படத்துல நடிக்க கூப்பிடுவாங்க. அப்படி ஒரு பெரிய இங்க வருங்க. என்ன பண்ண போறோம்னா, இந்த பரதேசி படம் பாத்திருக்கீங்களா? அதுல எப்படி பழைய காலத்துல எல்லாம் ட்ரெஸ் பண்ணிருப்பாங்க, அந்த மாதிரி அந்த ஆதி காலத்துல இருக்கிற எப்படி ட்ரெஸ் பண்ணிருப்பாங்க அந்த மாதிரி பண்ணி நடிப்புறீங்க. அப்படி எடுத்தாலும் உங்க ஒரு ரேஞ்சுக்கு கொண்டு போறதுக்கு நீங்க போடுங்க. அதுக்கப்புறம் நீங்க எப்படி இருக்கீங்கன்னு மட்டும் பாருங்க. நீங்கதான் இதை போட்டு ஆமா அடிமை பண்ணி எம்ஜிஆர் மாதிரி அப்படி தக தகன அப்படி அந்த இதுல கட்டி இழுப்பாருல்ல அந்த மாதிரி எல்லாம் இருக்கணும். அந்த ஆம்ஸ் பாருங்க, ஜிம்பாடிடா ஜிம்பாடி ஆம்ஸ் பாத்தியா? அதுதான் கை கொடுங்க கை கொடுங்க. என்னடா செஞ்சு கொடுக்கா? காஸ்டியூம் டிசைனர் தவறு அவார்டு. நீ உங்களுக்கு இத போட்ட உடனே உங்களுக்கு அவார்டு கொடுத்துருவாங்க. எப்படி இருக்கு? அப்படி ஹீரோ மாதிரி இருக்கு. தத்தா அப்படிதான் தத்தா தெரியும் உங்களுக்கு, இப்ப தெரியாது பொறுங்க. வேணாம்டா தத்தா, உங்களுக்கு அவார்டு வேணுமா? வேணாமா தத்தா? அவார்டு வேணும். இருங்க அப்ப நாங்க சொல்றத கேளுங்க. பெரிய ரேஞ்சுக்கு போக முடியும், இது கூட தாங்க மாட்டியா? மண்டெல்லாம் சரி பண்ணுங்க, நல்லா எம்ஜிஆர் மாதிரி நடந்து வர்றதே சிரிக்கிறது எல்லாம் அப்படித்தான் இருக்கணும். எம்ஜிஆர் அப்படி என்னென்ன செஞ்சுக்கிட்டா அம்பிட்டு போய் அம்பிட்டு கத்து வேற
உன் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிக்கிருக்க. என்ன கையில இப்படி போட்டுக்குங்க, கையில கைய காட்டுங்க, கைய காட்டுங்க. மூடி எடுக்காம கொல்லி கேமரா அவன் மூடி எடுக்காம இருக்கான். உங்களை நம்ப முடியுமாடா, பெரிய இடத்துல கொண்டு போயிடுவோம். மூடி எடுக்க மாட்டியா? மாமா கோ வந்துருச்சு. மூடி எடுக்காம அடிக்கிறாரு.